Hello friends, welcome back to Shine Suki's Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு mango pattern ஆகட்டும் இந்த மாதிரி raindrop shape pattern ஆகட்டும் இதுக்கு எப்படி filling போடுறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த pattern வந்து beginners போட்ட pattern. இந்த patternல இந்த raindrop shape வந்து இங்க எப்படி filling பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி வந்து fill ஆயிருக்கு இல்லையா? இந்த ஷேப்பிங்கில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி எட்ஜஸ் வராமல் எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஷேப்பிங் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சால் நீங்கள் மேங்கோ ஆகட்டும், இந்த மாதிரி ரெயின்ட்ராப் ஷேப் ஆகட்டும், இல்லை ரவுண்ட் ஷேப் ஆகட்டும், எந்த குந்தனை சுற்றி வைக்கணுன்னாலும் நீங்கள் கண்ணாடி வேலை பண்ணணுன்னாலும் இந்த ஒரு ஷேப்பிங் மட்டும் உங்களுக்கு நீட்டாக ஃபில்லிங் பண்ண வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பிங் வேணும்னாலும் நீட்டாக வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதை சின்ன டெக்னிக்கில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எட்ஜஸ்ட் போகாமல் உங்களால் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை எப்படி வந்து ஃபில் பண்ணணும்னு பார்ப்போம். இது இப்போ நான் நார்மல் ரெயின்ட்ராப் ஷேப் வந்து போட்டிருக்கேன். இதே ஷேப்பில் லைட்டாக இந்த மாதிரி கர்வ் கொடுத்தோன்னா நமக்கு மேங்கோ ஷேப் மாதிரி ஆகிடும். ஸோ சேம் டைப் ஃபில்லிங் தான் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி எந்த ஃபில்லிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பார்ட்டில் இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் கொடுங்க. எப்போயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து கொடுங்க. ஸ்ட்ரைட் ஸ்டிச் கொடுத்து நம்ம பேக் வந்து நாட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து லைட்டாக வந்து கொடுத்து ஃபில்லிங் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ராஸாக வந்து போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டு அடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து தள்ளி க்ராஸாக கொடுத்துட்டே வரோம். அந்த நம்ம எவ்வளோ வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஷேப்பிங் இருக்குது. அதாவது இங்கே நம்ம வைக்கிறோம் இல்லையா நீடிலு, இங்கே எங்கே கொடுக்குறோம், இங்கே இதுக்கு ரொம்ப பக்கமாக கொடுக்குறோமா இல்லை கொஞ்சம் தள்ளி கொடுக்குறோமா அப்படிங்கிறத வச்சு தான் வந்து நமக்கு அந்த க்ராஸான ஷேப்பிங்கு அதே மாதிரி ஃபில்லிங்கோட திக்னஸ் ரெண்டும் வந்து உங்களுக்கு இந்த மூமெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா இதை பொறுத்து தான் வந்து இருக்கும். இதை இந்த அளவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரே மாதிரி மூவ் பண்ண முடியுமா இல்லை இங்கே கொஞ்சம் கூட்டி இங்கே கொஞ்சம் குறைச்சி. அதாவது இப்போ வந்து நான் இங்கே வந்து ரொம்ப க்ராஸாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து நான் கூட்டிக்கிறேன். அந்த கேப் கொடுக்குறத கொஞ்சம் வந்து கூட்டிட்டு இங்கே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதாவது பக்கமாக இந்த சைடு கொடுக்குறப்ப நல்லா பக்கமாக வந்து ஸ்டிச்சுக்கு ரொம்ப பக்கமாக வந்து நாட் பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் தள்ளி திருப்பி நமக்கு இங்கே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்குன்னா திருப்பி கொஞ்சம் இங்கே தள்ளிக்கோங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும். எங்கே வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே எந்த அளவுக்கு நமக்கு க்ராஸ் இருக்குது, மேலே அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை கீழே அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஃபில்லிங் பண்ணிட்டு வரப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிகிட்டே வரலாம். இது போட போட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சேம் மெத்தட் தான் இப்போ இந்த க்ராஸ் ஸ்டேஜ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த க்ராஸ் போகிறப்பையும் இதே மாதிரியே வந்து ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் கவனமாக எங்கே வந்து கூட்டணும், எங்கே வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து குறைச்சிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த டேர்னிங்கில் இவ்வளோ தான் நமக்கு இந்த டேர்னிங் வரும். ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் இந்த சைடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரேன். கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இங்கே நல்லா பக்கமாக கொடுத்துருக்கேன், இங்கே நல்லா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ணிகிட்டே வந்துடலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாதி வரைக்கும் வந்து இந்த க்ராஸில் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து தெரியணுங்கிறதுக்காக நான் ஃபில்லிங் வந்து கேப் விட்டு வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெரிய ஃபில்லிங்காகவும் வந்து போட்டு காட்டியிருக்கேன். இதே நீங்கள் வந்து நெருக்கமாக போடுறப்ப இன்னும் உங்களுக்கு ஃபைன் ஃபில்லிங்காக வந்து இருக்கும், நல்லா அழகாக வந்துடும். இப்போது இதே இடத்துல வந்து கொடுத்துட்டு சேம் முதல்ல நான் சொன்ன அதே மெத்தடில் தான் வந்து இப்போயும் வந்து நாட் கொடுத்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த சைடு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதே மூமெண்ட்டில் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ சேம் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் கொண்டு வந்துட்டே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ராஸ் வந்து இந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணிகிட்டே கொண்டு வந்துட்டோம். இப்போயும் வந்து இந்த சைடு வந்து நமக்கு கொஞ்சம் க்ராஸாக வந்து போகுது. இங்கே கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வர்றோம், இங்கே வந்து பக்கம் பக்கமாக எடுக்கிறோம். ஏன்னா இந்த ஏரியா வந்து சின்ன ஏரியா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த சைடு தான் வந்து நம்ம கம்மியாக வந்து எடுக்க வேண்டி வரும். அதாவது ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் பக்கத்துலேயே வந்து நாட்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து இந்த சைடு வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நாட்ஸ் கொடுக்கலாம், அதுதான் வந்து லாஜிக். ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற ஏரியா வந்து சின்ன ஏரியா அப்படிங்கிறனால அதை நம்ம ரொம்ப வந்து மூவ் பண்ணாமல் பக்கத்தில் பக்கத்தில் நாட்ஸ் கொடுக்குறோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து எல்லோரும் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்த தான் வந்து எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வந்து வரும். இதை நீங்கள் போடுறப்பவே வந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டோட கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மெயின் பாயிண்ட்டோட வந்து மீட் அவுட் ஆகும். அப்போது உங்களுக்கு இந்த சைடும் வந்து அந்த க்ராஸ் வந்துடும், இங்கேயும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப்பிங் வந்து நீட்டாக வந்து வரும். இப்போது இதை கொஞ்சம் கேப் விட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இதே வந்து இப்போ ஃபைன் ஃபினிஷிங்காக எப்படி நீட்டாக வந்து போடுறது அப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு வியூ பார்ப்போம்.
ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பேட்டர்னில் வேணும்னாலும் நீங்களும் வந்து நீட்டான ஃபினிஷிங்கோடு ஃபினிஷ் பண்ண முடியும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.